தமிழக அரசின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களில், அதாவது டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது வட மாவட்டங்கள் திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 142,450 மெட்ரிக் டன் கொள்ளளவில் மேற்கூரையுடன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 106 நவீன நெல் கொள்முதல் சேமிப்பு தளங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 12 புதிய வட்ட செயல்முறை கிடங்குகள் அமைக்கும் பணிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து வரக்கூடிய பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அந்த நெல் சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டிருந்த நெல் கொள்முதல் மூட்டைகள் என்பது மழையில் அருகியிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக விவசாயிகளிடமிருந்து புகார்கள் வந்த நிலையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலமாக மொத்தமாக 106 நவீன நெல் கொள்முதல் சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தளங்களை பொறுத்தவரையில் மேற்கூரை அமைக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை பாதுகாப்பான முறையில் கொள்முதல் சேமிப்பு கிடங்களில் வைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாகவே இந்த நெல் சேமிப்பு கிடங்குகளை திறந்து வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பொதுத்துறை சார்பில் இந்த ஆண்டு குடியரசு தின விழா என்பது வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய படை பிரிவினர்களில் சிறப்பாக செயல்பட்ட இராணுவ படை பிரிவு, மத்திய ரிசர்வ் காவல் படை பிரிவு, தமிழ்நாடு பேரிடர் நிவாரண படை பிரிவு, தேசிய மாணவர் படை பிரிவு, சிற்பி பெண்கள் படை பிரிவு ஆகிய படை பிரிவிற்கு பரிசுகளையும் குடியரசு தின விழா அணிவகுப்பினை சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்த இந்திய விமானப்படை கேப்டனுக்கு பாராட்டு சான்றிதழையும் நினைவு பரிசையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வழங்கி கொண்டிருப்பதை நேரடியாக பார்க்க முடிகிறது. நடைபெற்று முடிந்த குடியரசு தின விழாவில் பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு பிரிவுகளை சார்ந்த அணிவகுப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட சிறப்பாக அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட படைப்பிரிவுகள் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தன்னை தலைமைச் செயலகத்தில் இந்த நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் திவால் மற்றும் உள்துறையை சேர்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். We'll be right back.